சீமை கருவை செடிகளை அகற்றாவிட்டால் விவசாயமும் அதை நம்பி வாழும் மக்களுடைய வாழ்க்கையும் அழிந்து போகும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு தமிழ்நாட்டிலேயே அதிக முயற்சி மேற்கொண்டவன் நான் என்ற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. அந்த கர்வம் அல்ல, பெருமிதம் இருக்கிறது. அதை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏடுகளும் துணை செய்தன, பத்திரிகைகளும் துணை செய்தன. சீமை கருவேல மரங்களை ஒழிக்காவிட்டால் விவசாயமும் அழிஞ்சு போகும், விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போகும்.